பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல முல்லை ரோல்ல நடிக்கிற காவியா இப்போ சீரியலை விட்டு விலகுறது அபிஷியலா உறுதியாயிடுச்சு. இப்போ புது முல்லையா இப்போ ரச்சிதா நடிக்க போறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா இறுதி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் விஜய் டிவியோட ஒரு ஓல்டஸ்ட் ஷோன்னு சொல்லலாம். ஒரே டைட்டில்ல 1000 எபிசோட்களை கடந்த ஒரே சீரியல்னா அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் தான். ஆரம்பத்துல விஜய் சித்ரா நடிக்கும் போது சீரியல் ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி கதையா உருவாச்சு. அப்போ விஜய் சித்ராக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. ஆனா விஜய் சித்ராவோட இழப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சுதாங்க நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் சீரியல் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்து இப்போ 1000 எபிசோட்களை வந்து சேர்ந்திருக்கு. இந்த நிலையில விஜய் சித்ராக்கு அப்புறம் வந்த காவியா இப்போ சீரியல்ல விட்டு விலகுறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல இத பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அதே போல காவியா சீரியல விட்டு விலகி இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி காவியா படத்துல நடிக்கிற காரணத்தாலதான் சீரியலை குவிட் பண்றாங்க. இப்போ புது முல்லையா யாரு வரப்போறாங்கன்ற கேள்வி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட அதிகமா போயிட்டு இருக்கு. புது முல்லையா இப்போ ரச்சிதா தான் நடிக்க போறதா செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இப்போ ரச்சிதா நடிச்சிட்டு இருக்க சொல்ல மறந்த கதை சீரியலும் முடிவுக்கு வரப்போகுது. இதை ரச்சிதா முல்லையா நடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இது இன்னும் அபிஷியலா வெளிவரல. ரச்சிதா முல்லையா நடிச்சா எப்படி இருக்கும் மற்றும் முல்லையா யாரு நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.